அன்பிற்குரியவர்களே, உங்கள் கிருஷ்ணகிரி ஓவியர் அன்பு பேசுகிறேன். தன் மகன் விபத்தில் இறந்து விட்டான் என்று தெரிந்தும் கூட அவனுக்கு அந்த மூளைச்சாவு ஏற்பட்டு விட்டது, இனி அவன் பிழைக்க வாய்ப்பில்லை என்று மருத்துவர்கள் கூறிவிட்ட பிறகு தன்னுடைய மகன் போய்விட்டான் என்று அவர்கள் வருந்தி அழுந்து கொண்டு இல்லை, தன்னுடைய மகனினுடைய உடல் உறுப்புகள் மற்ற மனிதர்களுக்கு தேவைப்படுமே என்று யோசித்து தன் மகனின் உடலை உடல் உறுப்பு தானம் செய்து விடுகிறார்கள் அந்த மருத்துவ தம்பதியர்களான அசோகன் புஷ்பாஞ்சலி என்ற தம்பதியினர். தனது மகன் ஹிதேந்திரன் மூளைச்சாவு அடைந்து விட்டான், இனி அவன் உடல் உறுப்புகளாவது பிறருக்கு உதவட்டுமே என்று உடல் தானம் செய்கிறார்கள். அந்த ஹிதேந்திரனுடைய இதயமானது தேனாம்பேட்டையிலிருந்து கொண்டு செல்லப்படுகிறது ஜே மருத்துவமனைக்கு. அங்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு பெங்களூருவை சார்ந்த அபிராமி என்ற ஒரு 13 வயது சிறுமிக்கு அந்த இருதயம் மாற்று இருதயம் பொருத்தப்படுகிறது. இப்படி ஒரு வரலாற்று சம்பவம் நிகழ்கிறது 2008. இது மாதிரியான மனிதர்களுக்காக வள்ளுவபிரான் ஒரு அழகான ஒரு குறளை பதிவிட்டிருக்கிறார். குணநலம் சான்றோர் நலனே, பிறநலம் எந்நலத்துள்ளதும் அன்று. அந்த ஹிதேந்திரனுடைய தாய் தந்தையர் இருவருமே மருத்துவர்கள். அவர்கள் எடுத்த முடிவானது இந்த சமுதாயத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது என்றே சொல்லலாம். உடல் உறுப்பு தானத்திற்கு பிள்ளையார் சுழி போட்டவர்களே அந்த மருத்துவ தம்பதிகள் தான், அசோகன் புஷ்பாஞ்சலி என்ற மருத்துவர்கள். தனது மகன் இறந்து விட்டான் என்ற துயரத்தில் அழுது கொண்டு மேற்படி அடக்கம் செய்வதற்கான வேலையில் அவர்கள் ஈடுபடவில்லை. உடனே அந்த உடல் உறுப்புகள் அடுத்தவர்களுக்கு பயன்படுத்துமே என்று யோசிக்கிறார்கள். அந்த தகவலை மருத்துவர்களிடம் தெரிவிக்கிறார்கள். இப்படித்தான் அந்த உடல் உறுப்பு தானம் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது அன்னைக்கு. அதுபோன்ற சான்றோர் பெருமக்களுக்காக எழுதப்பட்ட குறள்தான் இது. குணநலம் சான்றோர் நலனே, பிறநலம் எந்நலத்துள்ளதும் அன்று. இதற்கான ஆங்கில குறள், விர்ச்சு இஸ் த ஒன்லி குட்னஸ் ஃபார் ஸ்காலர்ஸ் அண்ட் அதர் குட்னஸ் ஆர் நாட் கன்சர்ன் கிரேட்னஸ். நன்றி.